வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் எப்போவுமே நம்மளோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரதானே செய்யும். அதே மாதிரி தான் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம பார்க்க போகிற இந்த கதையிலையும் வந்துச்சு. ஏன், எதுக்காக, என்ன ட்விஸ்ட், என்ன டர்ன், யாரால, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணுமா? வாங்க. ஹலோ பீப்புள், நான் தான் உங்களோட பிரின்சஸ் வீடி. வெல்கம் டு லைஃப் Changing Talks. 19th நூற்றாண்டுல ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய உகாண்டா அப்படின்ற பகுதியில சுவிசேஷம் அறிவிக்கவே படலங்க. அங்க ஒரு ரெண்டு மிஷினரிஸ் வந்து அந்த இடத்துக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. உகாண்டாவை மியூட்ஸா அப்படின்ற ஒரு சிற்றரசன் வந்து ஆண்டுட்டு வராரு. ஸோ அவரு இந்த மிஷினரிகள் வந்து ஆண்டவரை பத்தி ஜனங்களுக்கு சொல்றதை பார்த்து அதை தெரிஞ்சும் அதை கேள்விப்பட்டும் அதுக்கு ஒரு தடையுமே சொல்லல. அங்க இருந்த ஜனங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டாங்க. மியூட்ஸா அப்படின்ற அரசனோட பையன், அதாவது டேனியரி முவாங்கா அப்படின்ற அரசனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது சுத்தமா பிடிக்கலங்க. யாரும் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அந்த மன்னன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்துற ஒரு கொடூரர், ஒரு முரடனா இருக்கிறார். இந்த மாதிரி இவரோட ஆட்சியில இன்னும் உகாண்டா தேசத்துக்கு அநேக மிஷினரி வராங்க. ஒவ்வொரு மிஷினரியும் பயங்கரமா துன்புறுத்தப்பட்டு மக்களுக்கு வேடிக்கை காட்டப்பட்டு அவங்க கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றதுதான் அசப்பான உண்மையா விளங்குதுங்க. சோ இந்த மாதிரி டைம்ல அந்த அரசவையில ஒருத்தர் பணியாற்றுறாருங்க. ஒரு வாலிபர், ஒரு 26 வாலிபர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு. சோ இந்த வாலிபரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபருங்க. ரொம்ப தீய வழிகள்ல ஈடுபட்டு ஏசுனா யாருன்னே தெரியாம அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப டார்க்கா இருந்துச்சுங்க. அப்படி இருந்த அவரோட வாழ்க்கையில இயேசுவை பத்தி அறிவிக்க அந்த ஊருக்கு வந்த மிஷினரிகள் மூலமா அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தன்னோட சொந்த ரட்சகரா ஏற்று கொண்டு அவரோட தீய வழிகள் எல்லாம் விட்டு வேதாகமும் காட்டுகிற பரிசுத்தமான வழிகள்ல நடந்து அவர் வாழ்க்கைய ரொம்ப அழகா லீட் பண்ணிட்டு வராருங்க. அந்த அரசவையில முவாங்கா அரசன் செய்த அநேக கொடூரமான காரியங்களை எதிர்த்து இந்த 26 வாலிபர் அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். சோ அந்த டைம்ல ஜேம்ஸ் ஹானிங்டன் அப்படின்ற ஒரு மிஷினரியால உகாண்டா பகுதியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சுங்க. துவண்டு போயிருக்க அநேகம் பேரோட வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இவரோட செய்திகள், இவர் ஆண்டவரை பத்தி சொன்ன முறைகள் வந்து இருந்துச்சுங்க. அந்த மிஷினரி சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால இந்த முவாங்க அரசன் அந்த மிஷினரிய கொடூரமா கொன்னுட்டாருங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்த அந்த மிஷினரியை இவங்க கொலை செய்தது தப்பு, அரசன் தவறு செஞ்சா அது தவறுன்னு சொல்லக்கூடாதா என்ன, அரசனாயிருந்தாலும் மக்களாயிருந்தாலும் தவறு தவறுதான் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரி கொலை செய்யப்பட்டதை எதிர்த்து கேட்ட நபரா இந்த 26 வாலிபர் இருந்தாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த முவாங்கா அப்படின்ற அரசன் அநேக ஹோமோசெக்சுவல் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டு வந்திருந்தாரு. அது இவரோட தேசத்திலேயே இவர் அனுமதித்ததுனால இது நடக்க கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இவர் ஹோமோசெக்சுவல் பிராக்டிசஸ் அகேன்ஸ்டா இவர் குரல் கொடுத்தாருங்க. சோ இப்படி இவர் செய்ததனால இவரும் கிறிஸ்தவத்துல இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இவரையும் கொலை செய்ய அந்த முவாங்க அரசன் ஒரு திட்டமிடுறாருங்க. சோ 1855 ஒரு நாள் இதுக்காகவே ஒதுக்கப்பட்ட அந்த நாள் முழுசும் இவரை எப்படி கைது செய்யலாம், இவரை எப்படி கொலை செய்யலாம், ஏன்னா அவர் அரசவையில பணியாற்றுகிறவர் இல்லையா, அவரை ஈஸியா கொண்டுட முடியாது. அரசன் முவாங்காவோ அவங்க கூட இருந்த அநேக போர் சேவகர்களும் திட்டமிடுறாங்க. அந்த திட்டம் 1855 நவம்பர் 15 கை கூடி வருது. அன்னைக்கு இவரை கைது செய்யறாங்க. நாக்கிபோ அப்படின்ற ஒரு ஆற்றுக்கு பக்கத்துல இவரை கொண்டு போறாங்க. கைது செய்யப்பட்டவராய் கொலைக்களத்துக்கு இழுத்து செல்லப்பட்ட இந்த 26 வாலிபர் அங்க மண்டியிடப்பட்ட அந்த போர் சேவகர்கள், நம்மளை போல அவரும் ஒரு மனுஷன் தானே அப்படின்ற அந்த ஈவு இறக்கமே இல்லாம அவரோட தலை துண்டிக்கப்பட்டும் அவரோட உடல் எரிக்கப்பட்டும் அவரை கொலை செய்யறாங்க. அன்னைக்கு அங்க ஒரே ஒரு 26 வாலிபர் மரிச்சாரு. அந்த உகாண்டா தேசத்துக்கு அவரை போல அநேகம் பேர் ஆண்டவரை பத்தி சொல்ல படையெடுத்தாங்க. அன்றைக்கு அந்த இடத்துல இந்த வாலிபர் அவரோட ரத்தத்தை ஆண்டவருக்காக சிந்தி ஒரு ரத்த சாட்சியா மரித்ததுனால இன்றைக்கு உகாண்டால இயேசுவை தெரியாதவங்க யாருமே இல்லைங்க. உகாண்டால இயேசு பேசப்படுகிறதற்கு இவர்களும் ஒரு காரணமா ஒரு பாலமா அமைந்திருக்கிறாங்க.
இயேசுவோடு ஜனங்களை சேர்ப்பதற்கு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு வேளை, ஏசப்பா என்னோட வேலை ஸ்தலமா இருக்கட்டும், இல்லை நான் போற இடங்களா இருக்கட்டும், என்னோட ஸ்கூலா இருக்கட்டும், என்னோட காலேஜா இருக்கட்டும், என்னோட வீடா இருக்கட்டும், அங்க நான் பார்க்கிற காரியங்களா இருக்கட்டும், சில திங்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆக முடியாது ஏசப்பா, அதை நார்மல் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நார்மலைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நார்மல் தானே, என்ன புதுசா பேசுறீங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஏசப்பா. என் கண்களுக்கு முன்பாக நடக்கிற அநேக காரியங்கள் தவறுன்னு எனக்கு தெரியும் ஏசப்பா. இந்த கூட்டத்துல மெஜாரிட்டி இருக்கோ அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துடுறாங்க ஏசப்பா, நான் மட்டும்தான் தவற தவறுன்னு சொல்லி ஒரு தனி மனிதனா நான் நின்றுட்டு இருக்கேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து போய் உடைந்து போன நிலைமையில இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன மட்டும்தான் தெரியுமா? பத்து பெருசா ஒன்னு பெருசா அப்படின்னு போய் நீங்க கேட்டீங்கன்னா, பத்து தான் பெருசு அப்படின்னு சொல்ற இந்த உலகத்தோட பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, ஆனா ஆண்டவரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பத்தையும் ஓரமா வச்சுட்டு அந்த ஒன்னே ஒன்னு தனியா அங்க நிக்குது பாத்தீங்களா, யாருமே இல்லாம ஆதரவு இல்லாம அங்கலாய்த்து போய் ஒரு சப்போர்ட் அவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல கூட யாருமே இல்லாம அங்க நின்னுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தனி மனிதன் அந்த தனி மனுஷி அவங்கதான் ஆண்டவரோட பார்வையில மெஜாரிட்டிங்க. இந்த உலகம் எதை மைனாரிட்டியா பாக்குதோ அதுதான் ஆண்டவரோட கண்கள்ல மெஜாரிட்டி அப்படின்றத என்னைக்கும் மறந்து போயிடாதீங்க. காணாம போன ஒரு ஆடை தேடிதாங்க ஆண்டவர் வந்தாரு. அநேக பெரிய மனிதர்களுக்கு அநேக மா மனிதர்களுக்கு அது ஒரு ஃபூலிஷ் கான்செப்டா இருந்துச்சுங்க. காணாம போன ஒரு ஆடுக்காக 99 ஆடுகளையும் அப்படி விட்டுட்டு யாராவது போவாங்களா? இது சில்லியா இல்ல அப்படின்னு சொல்லிதான் அநேக மனுஷங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா யுனோ சம்திங், ஆண்டவருக்கு அந்த 99 ஆடுகள் சந்தோஷத்தை தரல, காணாம போன அந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அநியாயம் நடக்குது ஏசப்பா, அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் வராங்க ஆண்டவரே, நான் நியாயத்துக்காக நிக்கிற ஆண்டவரே, எனக்காக பேச இல்லை ஏசப்பா, என் கூட சும்மா நிக்க கூட யாருமே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கலங்கி போய் இந்த வீடியோ பார்க்குற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மனுஷன் உங்கள் பக்கம் நிற்கிறானோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் பக்கம் நிற்கிறாருங்க, அவரை விட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க லேவி கோத்திர மாதிரிங்க, மனுஷன் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த உதவியும் வராது, வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வானம் பார்த்த பூமி மாதிரி எல்லாத்துக்கும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா போர்களையும் வெற்றி காண்கிறவர்கள் நீங்க. நீங்க எப்படிங்க துவண்டு போலாம்? நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருங்க. இப்ப கூட இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் துளிகள் புரண்டோடி வருதுல, இப்படி இங்க உட்கார்ந்து இந்த வீடியோ எதர்ச்சியா பார்த்து அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள், நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவரோட வருதுங்க. அந்த 26 வயது வாலிபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்தான் ஜோசப் முகாசா. 1885 நவம்பர் மாதம் 15 தேதி இந்த மண்ணில் விதைக்கப்பட்டார். அவரை போல அநேக முகாசாக்கள் இன்னைக்கு உலகம் எங்கும் போய் ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. முகாசா போல என்னோட வாழ்க்கையில எத்தனை இன்னல்கள் வந்தாலும், சமுதாயத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், நான் ஆண்டவருக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? Until then, this is Princess Vidi signing off. Thank you, bye-bye. God bless.